வாசிமலையிலிருந்து நம்ம இறங்க போகிறோம். இது வந்து வேறு ரூட்டு, வாங்க பார்க்கலாம் எப்படி அட்வென்ச்சராக இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த மேகமூட்டம்லாம் வேறு தரமாக இருக்குது. மேகமூட்டம் அதான் வெள்ளியிலேயே டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு மலை. அது எங்கே இருக்குன்னா வாசிமலையான், மதுரை மாவட்டத்தில் ஏழுமலையான் பக்கத்தில் வாசிமலையான் இருக்குது. இது வந்து நம்ம வெள்ளிங்கிரி மலையோட இது ரொம்ப டஃப்பான மலை, ரொம்ப ஏத்தம் இறங்குறது. அங்கே சமதள பகுதியாக இருக்கும், இங்கே அப்படிலாம் இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக ஏறுற மாதிரி தான். ரொம்ப டேஞ்சரான பகுதியாக இருக்கும், ரொம்ப கஷ்டமானது. அப் அண்ட் டவுன் ஒரு 10 மணி நேரம் ஆச்சு இந்த நாங்கள் ஏறி கம்ப்ளீட் பண்ண. நைட்டு இறங்க முடியாத டைம் ஆனதால் ஸ்டே பண்ணிவிட்டு நம்ம இறங்கியிருக்கோம். அந்த ஸ்டே பண்ணதில் வந்து ரொம்ப டேஞ்சராக மலை, இறங்குறது தங்குறதுக்கு இடம் இல்லை, சாப்பாடு இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த ஒரு நைட்டை வந்து நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கோம். இதோட ஃபுல் வீடியோ நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. மதுரை மாவட்டத்தில் உசிலம்பட்டி என்ற கிராம பக்கத்தில் ஏழுமலை என்ற ஒரு வில்லேஜ் பக்கத்தில் வாசிமலை மிகப்பெரிய ஒரு ட்ரெக்கிங் பிளேஸ். இதில் வந்து நம்ம கஷ்டப்பட்டு ட்ரெக்கிங் ஏறி நைட்டு ஃபுல்லாக கஷ்டப்பட்டு, ஃபுல்லாக பனி மலை இதில் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு கொடுமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தோம். ஒரு நாள் ஒரு நைட் மறக்க முடியாத ஒரு லைஃப். அதை பார்த்துட்டு அப்படியே நம்ம கிளம்ப போகிறோம். இறங்கும்போது ஆண்டிப்பட்டி வழியாக நம்ம இறங்குறோம். ஏறும்போது வந்து ஏழுமலை, ஏழுமலை வழியாக ஏறி இறங்கும் போது ஆண்டிப்பட்டி வழியாக இறங்குறோம். ஏன்னா நம்ம ஏறுறதுலேருந்து இன்னொரு இறங்குறது ஒரு 100 பிளேஸ் வந்து கொஞ்சம் அட்வென்ச்சராக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு 100 பிளேஸில் இறங்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் புரட்டாசி மாதம் சனிக்கிழமனால இங்கே வந்து பாருங்கள். ரொம்ப இப்போ 3வது சனிலாம் தரமான ஒரு விசேஷம்னாலாக இருக்கும், அதிக கூட்டம் மக்கள். இப்போ நம்ம ஏறக்குறைய செகண்டே வந்து 300-400 பேர் வந்திருப்பாங்க. அதே நடு சனிக்கெலாம் ஒரு 500 பேருக்கு மேலே வருவாங்க. ஃபுல்லாக சாப்பாடு விருந்தோடு இங்கே காத்துட்ருக்கு. நீங்களும் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு என்ஜாய் பண்ணுங்கள். பின்னாடி இருக்கிற மேகமூட்டங்கள்லாம் பாருங்கள், வா அப்படியே பனி அப்படியே பனி பெய்யுது பார்த்தீங்களா, வா ரசிக்கணும். இது மாதிரி இடத்தெல்லாம் என் பசங்களை கூப்பிட்டு போய் சுற்றி பார்க்கணும்னு மிகப்பெரிய ஒரு ஆசை. நான் இப்போ தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், நல்லா கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணிட்டு பின்னாடி எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி எப்படி சுற்றி பார்க்கலாம். இது மாதிரி ஒரு நேச்சுரலான ஒரு பிளேஸ் உலகத்தில் இதுதான் நம்மளுக்கு தேவையே, வாழ்கிறதே இதுக்கோசரம் தான். இது மாதிரி ஒரு சுதந்திரமான ஒரு வாழ்க்கை வாழணும், எதுக்கும் ஃபீல் பண்ணாமல் எதையும் எதிர்பார்க்காம வாழணும் ஒரு வாழ்க்கை. வாசிநாதரை பார்த்துட்டு அப்படியே நம்ம வேறு வெளியில் நம்ம இறங்க போகிறோம். இறங்கும் போது பாருங்கள் மேகமூட்டங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, சேர்க்காமல் இருக்கா. நாளைக்கு பார்த்தா தான் தெரியும் இந்த வீடியோ சேக் ஆகுதா இல்லையான்ட்டு. இங்கே பாருங்கள் அப்படியே நம்மளெல்லாம் மேகம் அப்படியே சூழ்ந்து, நைட்டெல்லாம் தூங்கலை ரொம்ப கஷ்டப்பட்டு மழை. நைட்டு சோரி செம்ம வந்து நான் வீடியோவில் சொல்கிறேன், அப்போ தான் தெரியும் உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்ட்டு. அவ்வளோ கஷ்டமாக, இது வந்து ஒரு புது பாதை, நம்ம ஏறி வந்த பாதை இல்லை, இது வேறு பாதை. அதில் தான் நம்ம இறங்க போகிறோம். இங்கே வந்து ஒரு கைடன்ஸோடு நம்ம தான் இறங்க போகிறோம், உள்ளூர் கைடன்ஸோடு நம்ம இந்த இறங்க போகிறோம். பார்க்கலாம் வாங்க எப்படி இருக்குன்ட்டு. இங்கே பாருங்கள், ஏதோ காட்டுக்களை தனியாக நடந்து போகிற மாதிரி. வாசிமலையாம் தான் நம்மளை வச்சு செஞ்சு விட்டார் பெருமாள். நைட்டு ஃபுல்லாக நைட்டு பெய்யாத மழையே இல்லை. போமா சொல்லியாச்சுங்க, இப்போ நம்ம நடந்து வந்து பாதை நடந்து வரும்போது எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்ட்டு பாருங்க. ஓ சம்மா சுவாரஸ்யமாக இருக்குங்க பாரு, பனி மூட்டத்தில் நடுக்காட்டில் அப்படியே நடந்து போகிற மாதிரி வேறு லெவலாக இருக்கு. இதுக்கு நடுவில் தான் நம்ம இறங்க போகிறோம். இங்கே வர ஒரு தாத்தா வந்து இறங்கி வராரு, இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், இப்போ தான் ட்ரெக்கிங் இறங்குறது. பார்க்கலாம் எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள் மேகமூட்டங்கள் இங்கே பார்க்குறதுக்கே அப்படியே, இங்கே பாருங்கள் வாவ் அப்படியே எப்படி பார்க்க தெரியுதுங்களா. நம்மளுக்கு பின்னாடி போய் பாருங்கள், இப்போ ஃபுல்லாக அந்த பங்கிறதுலாம் மழை தான் தெரியும், ஆனால் மழையே தெரிய மாட்டேங்குது. இப்போ ஃபுல்லாக வந்து மேகமூட்டங்கள் தான், போக போக பக்கம் பக்கமாக ஒன்றுமே தெரிய மாட்டிருக்கு. நம்ம பாருங்கள் நம்மளுக்கு பின்னாடி மேகமூட்டங்கள் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். நம்ம போக போக பாருங்கள் அப்படி மேகமூட்டங்கள்
இங்கே பாரு வழுக்கும் பாறைகள், இங்கெல்லாம் பாறையெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கு. நீங்கள் வாங்க வாங்க, நீங்கள் சொன்னீங்கன்னா போயிடுவாங்க உடனே. இங்கே வருங்க, வா இங்கே வருங்க. ஒரு தாத்தா நடந்து வர்றாரா, பெங்களூர்லேருந்து நம்ம கூட ஜாயின் பண்ணி, இவர் பேர் சந்தானம், பெங்களூர்லேருந்து ஜாயின் பண்ணி நம்ம கூட இருக்கார். இவர் 73 வயசு, நம்ம கூட ட்ரெக்கிங் பண்ணி, வயசை சொல்லலை பட் இந்த வயசுலேயும் இவர் வந்து ட்ரெக்கிங் பண்ணி நம்ம கூட வராரு. இதுதான் ஒரு பெரிய விஷயம். நம்ம ஊர் சைடு வேறு ஆளுங்களாம் 73 வயசில் எல்லாம் படுத்திருப்பாங்க. இவர் 73 வயசில் இது மாதிரி அட்வென்ச்சரான ட்ரெக்கிங், ரொம்ப கஷ்டமான ட்ரெக்கிங்லாம் ஆனால் ஏறாரு. ஸ்லோவாக ஏறினாலே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறாரு. அவரோட ட்ரீம் அதுதான், ஏறணும், நல்லபடியாக ஏறி போயிட்டு வரணும். அந்த டீமில் சேர்ந்து ஏறாத மலையே ஏறல, ஏறிகிட்டே இருக்கார். இதுக்கு மேலேயும் கண்டினியூவாக ஏறு வரான், நம்ம கூட ஜாயின் பண்ணி வருவார். வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இங்கே பாருங்கள், எவ்வளோ கஷ்டப்பட்டு பனி மூட்டத்தில் பார்த்து பொறுமையாக நடந்து வந்துட்டுருக்கோம். உலகத்தை ரசிக்கணும்டா, செம்மையான அவனை ரசிக்கணும். ஆனால் அவன் எங்கள் பசங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன். இது மாதிரி இடத்துலலாம் என் வில்லேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களாம் ரொம்ப மிஸ் பண்ணேன். அவங்களாம் இருந்தால் இன்னும் இதே செம்ம ஜாலியாக ஃபன்னாக கஷ்டமாக என்ஜாய் பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த வாசிமலையான் வந்ததுக்கு பின்னாடி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் நான் இது மாதிரி ட்ரிப்பு போகணும், என்னோடய மிகப்பெரிய ஆசை. ஆனால் அவங்க இது மாதிரி ஹில்ஸ்லாம் வருவாங்க, பட் பார்க்கலாம் அவங்க கூட ட்ரிப் போனால் நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஃபுல்லாக வந்து ஃபன்னாக இருக்கலாமே, பேசுகிறது, இந்த ஃபோன் எதுவும் யூஸ் பண்ணாமல். இங்கெல்லாம் ஃபோனை யூஸ் பண்ணல, நைட் 2 டேஸாக ஃபோனை யூஸ் பண்ணாமல் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி தான் என் வில்லேஜ் பசங்க கூட போனால் செம்ம ஃபன்னாக ஜாலியாக இருக்கும். அவங்க சிபிஎன் பைஸ் வாசிமலையான் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே எப்படி போகிறோம் பார்த்தீங்களா. இங்கே பாரு, நம்ம அந்த லாஸ்ட் அந்த பாயிண்டில் மேலேருந்து வந்து தான் இறங்கி வரோம் அந்த மலையிலேருந்து. இப்போ நம்ம இந்த மலைக்கு அப்படியே வந்துட்ருக்கோம். நம்ம ஏறின பாதை வந்து ரொம்ப பாறையான இருந்தால இது ஒரு கைடன்ஸை வச்சு நம்ம கீழே வந்து இறங்கிட்டுருக்கோம். பார்க்கலாம் கீழே எப்படி இருக்குன்ட்டு. நம்ம எங்கே போகணும் இங்கே பாருங்க, எதுவுமே தெரியல எல்லாம். இங்கே பாரு, நம்ம பின்னாடி காலபைரவரா, வாங்க வாங்க காலபைரவர்னு சொல்லுவாங்கல்ல, கூட வந்துட்டுருக்காரு. தெரியல யாருன்னு தெரியல. நம்ம கூட கீழே இறங்கிட்டு பின்னாடி நம்ம விட்டு போயிருமே. அது அவ்வளோதான், குறைஞ்சிருச்சு. அங்கே பாருங்க அந்த இயற்கை. ஆ வராரு வராரு, இந்த இயற்கை நேச்சுரல் வேறு லெவல், தரமான ஒரு லெவலாக இருக்கு. இறங்குறதா கஷ்டத்தை தான் இறங்கி வாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, போய்க்கலாம். செப்பலை கலத்தாதீங்க, வாங்க பார்த்துக்கலாம். ஆ செப்பல் போட்டேன். நாம் நடுவில் போகும்போது ஏதோ ஒரு குகை இருக்குன்ட்டு வந்து பார்த்தா கல்லால் வச்சு வீடு கட்டியிருக்காங்க. பெருசாக ஏதோ பெரிய பெரிய ஆள் போல் பெரிய வீடு கட்டிட்டு கட்டணுன்ட்டு பெருசாக கல் வச்சு கட்டியிருக்காங்க. இங்கே பாருங்கள், நம்ம மலையில் ஒவ்வொரு மலையிலும் கல் வச்சு கட்டுவாங்கள வீடு கட்டுற மாதிரி, நம்ம நினச்ச காரியம் நடக்கிறதுக்கு. இங்கே பாருங்கள், எவ்வளோ பெரிய கல் வச்சு மிகப்பெரிய ஒரு கோபுரத்தவே ஏற்றிருக்காரு. இந்த உலகத்தில் ரசிக்காத பொருள் நிறையா இருக்குல்ல, அது மாதிரி இது மாதிரி ஃபாரஸ்ட் ஹில்ஸ் ட்ராவல். இங்கே பாருங்கள், நம்ம கூட நடந்து வராரா, நம்மளுக்கு முன்னாடி போகிற கேங் ஒன்று போயிட்டுருக்கு. அங்கே போயிட்டுருக்காங்க பாரு, ஒரு கேங் தெரியுதுங்களா, ஜூம் பண்ணி பாருங்கள். ம், தெரியுது பாருங்கள். ஃபாரஸ்ட்டில் எப்படி இறங்குறது, அந்த இறங்கும் போது நேச்சுரல் இருக்குன்னு நேச்சுரல்னு சொல்கிறாங்கல்ல, வேற தரமாக இருக்குங்க வேறு. அந்த அப்படியே பசுமையாக அந்த பக்கம் அப்படியே பனி மூட்டங்கள், மேக மூட்டங்கள், மேலே பற்றிய கருப்பாக எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம்.
மார்னிங் ட்ரெக்கிங் பண்ணுறதால ஃபஸ்ட் டைம் மார்னிங் இப்போ மாதிரி ட்ரெக்கிங் பண்ணிகிட்ருக்கோம், இறங்குறோம். வருங்க எப்படி இருக்குது மேலே, எப்படி ஏதோ இந்த ஹாலிவுட் படத்தெல்லாம் மேலேருந்து வருங்களே அதே மாதிரி வந்துட்டுருக்கு. ஆ ஆ, தாத்தா வராரு, கதிர விட போகிறாரு. இங்கே வருங்க, எப்படி வராரு பார்த்தீங்களா? சிவன் இருக்கிற மலையில் எல்லாமே இந்த தர்ப்பப்புல் இருக்குமா. இந்த தர்ப்பப்புலில் வாசனை திரவங்கள், வாங்க எடுத்து மவுந்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள், அவ்வளோ வாசனை அடிக்கும். அப்படியே நம்ம சொன்னவங்கள லாஸ்ட் மலையில் பார்த்தீங்களா, தர்ப்பப்புல், இந்த மலையை சுற்றியுமே இந்த தர்ப்பப்புல்லால் தான் இந்த இயற்கை அப்படியே இருக்கும், அடர்ந்து இருக்கும். அந்த தர்ப்பப்புல தான் நம்ம பார்க்குறோம். ஆ வரங்க வரங்க, ஆ ஐயா நம்ம பின்னாடி தான். இங்கே பாருங்க, நம்ம நடந்து வரும்போது இந்த மேக மூட்டங்களை பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாரு முன்னாடி இருக்கிற மலையை எதுவுமே எல்லாமே மறைஞ்சிருச்சு. அவ்வளோ மேக மூட்டங்கள், அவ்வளோ ஹைட்டில் நம்ம இருக்கோம். அதனால் நம்மளுக்கு ரொம்ப குளிர், ரொம்ப ஜாலியாக இருக்குது. ஒரு என்ஜாயான ஒரு பிளேஸ், ஒரு மறக்க முடியாத ஒரு நாள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம செங்குத்தாக தான் நம்ம இறங்க போகிறோம். இங்கே பாருங்கள், ரொம்ப ஒரு கடினமான பாதை, அப்படியே செங்குத்தாக டேஞ்சராக தான் நம்ம இறங்கிட்டுருக்கோம். பார்த்தீங்களா இந்த நேச்சுரல் எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ பியூட்டிஃபுல்லாகவும் இருக்குது. இதெல்லாம் நிறைய பேர் மிஸ் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி இடத்துக்கெலாம் வந்து என்ஜாய் பண்ணணும் லைஃப்பில். நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், எல்லாத்தையும் விட்டுட்டு ட்ராவல். லைஃபுக்கு ஒரு மன நிம்மதி, வாழ்கிற காலத்தில் என்னடா மெமரி சேர்த்துன்னா, இதுக்கு மேலே தான் மெமரிஸை சேர்த்த ஆரம்பிக்கிறோம். இங்கே பாருங்கள், இது மாதிரி ஒரு இயற்கையில் நாம் அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம். கரட முரடான பாதை தான், இங்கே பாருங்கள், எவ்வளோ ஒரு கடினமான பாதையில் தான் நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். மழை பெஞ்சிச்சு நைட்டு, வலிக்கு பாறை. இங்கே பாருங்கள், வா சொல்கிற வார்த்தையே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஒரு தரமான ட்ரெக்கிங் பிளேஸ். இப்போ வந்து மேகங்கள் அப்படியே வந்துட்டுருக்கு பார்த்தீங்களா, அந்த பனிமூட்டம், பனிமூட்டம் அவ்வளோ ஹைட்டு உயரத்தில் இருக்கோம். நம்ம இருக்கிற டாப் எங்கே, கீழே அங்கே தெரிதுங்களா, அந்த இடத்துக்கு நம்ம போகணும். அங்கே தண்ணி தெரிதுங்களா, அந்த இடத்துக்கு இந்த மலையெல்லாம் சுற்றி நம்ம கடந்து தான் போகணும். இப்போ நம்ம ஆண்டிப்பட்டியில் இறங்கும் போது இதுதான் ஒரு டேஞ்சரான ஒரு பிளேஸ், ஒரு பாறை. இது அப்படியே செங்குத்தாக நம்ம இறங்கணும், நேராக இறங்க முடியாது. இது மாதிரி உட்காந்து உட்காந்து தான் இறங்க முடியும். ஒரு அண்ணா இறங்கிட்டுருக்கார்ல, அவ்வளோ கஷ்டமான ஒரு பாதை. நீங்களும் இது மாதிரி வரும்போது, இந்த பாதையில் வரும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு குரூப்பாகவே வாங்க, தனியாக வராதிங்க. நம்ம கூட சுத்துறாரு. இப்போ மழை வந்துருச்சு, இங்கே பாருங்க மேகமூட்டங்களும் இருக்கு, மலைகள் இருக்கு, மலை வந்துட்டே இருக்கு தூறல். நமக்கு முன்னாடி ஒரு 12 பேர் போயிட்டு இருக்காங்க, 12 பேர் நம்மளுக்கு முன்னாடி போயிட்டே இருக்காங்க. இப்போ வந்து ஒரு பக்கம் சூரியன் வந்துட்டு இருக்கு. எப்படி போனா இப்படி கீழையா? சரி தாத்தா, இந்த கீழே, இது கீழே, இது கீழே நான் வர. தாத்தா வந்து பார்க்குறியா இல்லை ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா, ஒரு பாறை அப்படியே மேக மூட்டங்களே மறைச்சிருச்சு. அவ்வளோ அடர்த்தியான ஒரு மேக மூட்டங்கள், அவ்வளோ ஹைட்டில் நம்ம இருக்கோம். ஃபுல்லாக 8:00 ஆகுது, அப்பயும் பனிமூட்டம் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்ட்டு. உண்மையாக சொல்லணும்னா, நான் போன இது வரைக்கும் ரொம்ப அதிகமாக போனதில்ல, போன மலையிலேயே ரொம்ப இந்த வாசி மலையில் ஏறதும் சரி, இறங்குறதும் சரி, நைட்டு ஸ்டே பண்ணுறதும் சரி, ரொம்ப கஷ்டமான, ரொம்ப அட்வென்ச்சரான, ரொம்ப ஜாலியாக இருந்த மலை இந்த வாசிமலையான் தான். இப்போ நம்ம நடந்து வந்த பாதையில் தாத்தா ஒரு அண்ணாவும் நடந்து வராங்க பார்த்தீங்களா, ரொம்ப உஷாராக வரணும். ஏன்னா இப்போ வந்து மழை பெஞ்சு விட்டுருக்கு, மழை பெஞ்சிட்டே இருக்குது, தூரல் போட்டுகிட்டே இருக்குது. நம்ம எட்டு போகிற பேகு எல்லாமே நலைஞ்சிட்டே தான் இருக்குது. அவ்வளோ பனிமூட்டம், அவ்வளோ இங்கே மலையும் பெஞ்சிட்டு இருக்கு பாரு பார்த்தீங்களா, பொட்டு போட்டால் பொட்டு போட்டால் ரொம்ப கஷ்டமாக ஒழிக்கிட்டே தான் இருக்குது. ரொம்ப கடினமான ஒரு ஒரு என்ஜாயான ஒரு பிளேஸ்னு சொல்லலாமே. பாருங்கள் அந்த மேக மூட்டத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், அவ்வளோ குளிர்ச்சியான ஒரு பிளேஸில் தான் நம்ம இருக்கோம்.
நாம் என்னடா சொர்க்கத்தில் இருக்குமா, அவ்வளோ மேகமூட்டத்தை பாருங்கள், இங்கே பாருங்கள் இயற்கை ரசிக்கலாம், சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அந்த மேகமூட்டம், இந்த மலை, அந்த மலை குச்சியில் அந்த லாஸ்ட்டில் இருந்தால் நான் சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கோம். நாம் நடந்து வரும்போது ஒரு நம்மளுக்காசிரம் ஒரு செங்குத்தான ஒரு பாதையில் வந்து கம்பி கொடுத்துருக்காங்க. அங்கே பார்த்தீங்களா, அந்த கம்பி கொடுத்து தான் ரெண்டு பேரும் பிடிச்சி போகிறாங்க. இதுக்கு பின்னாடி நாம் ஒரு கையில் வந்து கேமரா இதெல்லாம் பிடிச்சி தான் கீழே இறங்கி போகிறோம். வானவில்லை பார்த்திங்களா, ரொம்ப நாள் கழித்து இந்த வானவில்லை நான் பார்க்குறேன் இந்த ஏழுமலையில் இருந்து. அது ஒரு அதிசயம்தான் நான் பார்க்குறதுல. இங்கே பாருங்கள் அந்த பச்சை பசேனுன்றதுக்கு சொல்ல வார்த்தையே இல்லை, அவ்வளோ. இங்கே இந்த மேற்கு தொடர்ச்சி மலை ஃபுல்லாக வேறு லெவலாக இருக்குது. இங்கே நம்ம இறங்கும் போது இந்த ட்ரீயை பார்த்திங்களா, மரம், ஒவ்வொரு மரம் வித்தியாசமாக ஒரு கலராக. இங்கே பாருங்கள் நத்தை, யாருக்கு, கிருஷ்ணனுக்கு தண்ணி எட்டணுமோமா, ஏதோ ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது, அதை பற்றி நமக்கு தெரியல. நத்தை பயணம் பண்ணுறத நம்ம அப்படி ஒரு வீடியோவை கவர் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குல்ல, சாமா. இதெல்லாம் நம்ம ஃபோனில் தான், எல்லாமே ஃபோனில் தான் எடுக்கிறோம். ஃபோன்லேயே எல்லாமே நம்ம வீடியோலாம் எடிட் பண்ணுறோம். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம ரெஸ்ட் எடுக்கிறோம் எல்லாமே ஒரே தவிர ஜாயின் பண்ணி ரெஸ்ட் எடுக்கிறோம். இப்போ நம்ம பார்க்குறதுக்கு பார்த்தீங்களா, அங்கே ஒரு சுனை, இங்கே தண்ணி இருக்குல்ல, நம்ம ரொம்ப தண்ணி இல்லாமல் தாகத்தில் வந்ததால் இங்கே தண்ணிலாம் பிடிச்சிடலாம். இங்கே சாப்பிட்றாங்க, ஸ்நாக்ஸ் எடுத்து வந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சம் ஷேர் பண்ணி எல்லோரும் இங்கே சாப்பிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள் தண்ணி, இங்கே வந்து தண்ணி பிடிக்கிறது, இங்கே சுனை, இது எல்லாமே இருக்குது. அப்போ நீங்கள் பன்னெண்டு படி வர முடியாது, மாலை போட்டு ஒருபடியாக நம்ம ட்ரெக்கிங்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நல்லபடியாக நம்ம நடந்து வந்த பாதையை பார்த்தீங்களா, வேறு தரமான ஒரு பிளேஸ். ஜவுச்சிட்டோம்மாரா, வெற்றிகரமாக வாசிமலையானே ஏறத்துக்கு ஒரு 6 மணி நேரமும் இறங்கிறதுக்கு ஒரு 4 மணி நேரமும் 10 மணி நேரம் ட்ராவல் பண்ணி இந்த வாசிமலையானே வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இதோட பயணங்களை வந்து வீடியோ நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ வந்து நம்ம இறங்கி ட்ரெக்கிங் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோமா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இந்த தாத்தா இவர் எல்லாருமே இப்போ நடந்து போகிறோம். நடந்து போகிற ஒரு ஓடை, இது ஒரு ஓடை மாதிரி தான் பெருசாக இருக்குது, ஒரு பள்ளம். இந்த பள்ளத்தில் நம்ம இங்கேருந்து நம்ம பஸ் ஸ்டாப்புக்கு போகிறதுக்கு ஒரு 3 கிலோமீட்டர்ன்னு சொல்கிறாங்க நடந்து போகிறது. ஆல்ரெடி நம்ம ஒரு 4 மணி நேரம் நடந்து வந்துட்டோம். இதுக்கு மேலே அந்த நடந்து போகிற கால்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வெறுங்கால்லாம் வர முடியாது. இங்கே வரவங்க எல்லாருமே ஷூ செப்பல் இது மாதிரி போட்டு வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் மலை, அங்கே பாருங்கள் மலை தூரிகிட்டே இருக்குது. நம்ம போகிற பிளேஸை பார்த்திங்களா, அவ்வளோ அருமையான ஒரு பிளேஸ், நல்ல ஒரு ட்ரெக்கிங். சொல்ல முடியாத நினைவுகள், சொல்ல முடியாத மறக்க முடியாத கஷ்டங்கள் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ தான் 5 பார்ட்டாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை, சி யூ.